ஹாய், இயற்கை உணவு, இயற்கை விவசாயம் அதை பற்றி அவேர்னஸ் இப்போது நிறைய வந்திருக்கு. ஆனால் இப்போது அடுத்த ஸ்டெப், அதாவது இப்போ நானே எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணலாம், இல்லை ஒரு வீட்டில் எப்படி நான் ஒரு காய்கறி தோட்டம் போடலாம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதிவான என் ஆர்கானிக் ஃபார்மர் கைட்ஸ் ஆன் கிரியேட்டிங் தி ஆர்கானிக் பெட் ஃபார் வெஜிடேபிள் கல்டிவேஷன். கரையில கடப்பாறை போட்டு இந்த மண்ணை லூஸ் பண்ணு, மண்ணை எடுத்து கையில வச்சுட்டு இந்த கடப்பாறை கொண்டு You can also use a 4x2 space area in your garden and replicate the same procedure. You can create a roof box and follow on the further steps. அதில் அப்புறம் ஜீவாமிர்தம் ஊற்றணும். எப்படின்னா இங்கே உள்ள மண்ணில் இங்கே உள்ள சாணம், அந்த மாட்டு கோமியும், கடலை மாவு, வெள்ளம் இதெல்லாம் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணுறேன். ஜீவாமிர்தம் ஒரு மருந்து ஸ்மெல்லு. ஆமாம், இது வந்து ரெண்டு நாளில் செஞ்சு ஒரு அஞ்சு நாளில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிடணும் சார். நீங்கள் ரெண்டு நாள் வைக்கும் போது தான் அதில் இருக்க ஃபர்மெண்டேஷன் மைக்ரோஃபிட்டெல்லாம் இன்னும் நிறைய வளர்ந்து ஜாஸ்தி ஆகுது. ஜீவாமிர்தம் வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஊற்றக்கூடாது சார், பாதிக்கு போய் தண்ணி மிக்ஸ் பண்ணணும். டைலூட் பண்ணி தான். இப்போ இந்த மாதிரி இந்த ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸில் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா கூட நல்லா இருக்கும் சார். உள்ளக்குள்ளார போக முடியும். எவ்வளோ கலை ஊற்றுறோமோ அவ்வளோ கலை வந்துட்டு நமக்கு கீழே மண்புழு வராது. அதுக்கு மேலே இப்போ தழை போட்டோம். இப்போ இந்த 4 அடி 2 அடி சொன்னதுக்கு தானே இந்த பக்கம் உட்காந்து இப்படி தள்ளுறமா, என்னால் அங்கே எட்ட முடியாது. அந்த பக்கம் வந்துட்டு அப்படி தள்ளிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் காய் போட்டாலும் சரி, களை இது என்ன தண்ணி விட முடியும், இதில் காலை வைக்கக்கூடாது. அதுக்காக தான் அந்த 4 அடி சொல்கிறேன். அது மேலே ஜீவம் ஒரு லேயர் மண் போடுறோம். இப்போ அந்த மண் அப்படியே பரவன மாதிரி போடணும் சார். இன்னொரு லேயர் போடணும், அது அந்த மாதிரி மண்ணையும் வச்சுக்கணும். பாதி மண் தான் அது மேலே போடணும். அப்படி விட்டிங்கன்னா இன்னொரு லேயர் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் தழையை போட்டு ஃபார் ஹோம் பேஸ்ட் மாடல் யூ கேன் யூஸ் வெஜிடபிள் பேஸ்ட் காம்போஸ்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரை லீவ்ஸ். இப்போ சாணம் எதுக்குன்னா ஜீவாமிர்தம்னா சாணத்தை யூஸ் பண்ணிக்கலாம், எதுவும் எதை வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை இல்லை சார், ஓ நான் வந்து ஒரு தவறை செஞ்சேன்னு வச்சிங்களேன், நீங்கள் செய்யும் போது அந்த தவறை போட்டிங்கன்னா அந்த தவறை அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் டைரெக்டாக பார்த்து நல்லா பார்த்துட்டிங்கன்னா இதில் குறைச்சல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ராக்கெட் விடல, ஆனால் வளம் நமக்கு மண்ணோட வளம் இல்லை, அந்த டைம் வேஸ்ட் எல்லாம் ஆகிடக்கூடாது. ராக்கெட் விடல அப்புறம் தழையை போட்டு ஜீவாமிர்தம் போட்டு மண்ணை போட்டினோம்னா இரும்பு பத்தி ரெடி. அதுவும் இல்லை சார், இது அப்படியே போட்டு மூட போடணும் சார். ஒரு 30 நாள் இல்லை 40 நாள் அது கேச்சு பார்த்தீங்கன்னா சைடில் நம்ம அரிசியை வந்து எப்படியே உருண்டு உருண்டியாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி சைடில் வந்துச்சுன்னா மண்புழு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுமோ இல்லை பண்ணி தேங்காய் இருக்குல்ல மட்டை இருக்குல்ல அந்த தேங்காய் மட்டைய அப்படியே அடிக்கணும். மக்கவும் மக்காது, சீக்கிரம் அது சூரிய ஒளி பூமியில படாது ஈஸியா. அதை எப்படி வச்சுட்டு இதை அப்படியே விட்டு வளர்றதுக்கு இதுல வந்து சொட்டு நீர் பாசனம் போட்டுட்டீங்கன்னா சொட்டு சொட்டா தண்ணி ஈரம் தாங்க இருக்கும், தண்ணி நிக்க தண்ணி நிக்க. செடிகள் வந்து மனிதன் மாதிரி சுவாசிக்கக்கூடியது, அது வேர்க்கீழ், அதுக்கு சுவாசத்தை தண்ணி என்ன சுவாசிக்க முடியுமா? முடியாது. அதனால நம்ம ஆளுங்க என்ன பண்ணீங்கன்னா தண்ணி கட்டணும். விளைச்சலே இருக்கு, காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணும்னு தெரியுது. காயினும் அப்புறம் தண்ணி போயிடும். தண்ணி கடைசி மடையில போய் நினைச்சா இங்க மழை ஆஃப் பண்ணிடும். தண்ணி போய் ஈரம் இருக்கணும், அந்த வெடுப்பு இருக்கணும், அப்ப சுவாசி, அப்ப ஈல்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க என்ன வித்தியாசமான ஆர்கானிக் ஃபார்மிங் டெக்னிக்ஸ் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுங்க. செயல் ஒன்றே சிறந்த செயல் இருக்கணும்.